ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விண்டோஸ் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு விண்டோஸ் ஆக்டிவேட்டில் இல்லை அப்படின்றத நான் காமிச்சிடுறேன் ஸோ கீழே பார்த்திங்கன்னா தெரியும் விண்டோஸ் இன்னும் ஆக்டிவேட் ஆகலை இன்னும் ஆகுது ஓகே கீழே பார்த்திங்கன்னா தெரியும் விண்டோஸ் இன்னும் ஆக்டிவேட் ஆகலை ஸோ இதை ஃபஸ்ட்டு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போனோம்னா டிஃபெண்டரை வந்து ஆஃப் பண்ணப் போகிறோம் ஸோ எந்த டூலாக இருந்தாலுமே டிஃபெண்டர் ஆஃப் பண்ணுறது நல்லது ஆனால் வந்து விண்டோஸ் வந்து அதை டெலீட் பண்ணி விட்டுரும் அந்த டூலை ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டில் போயிட்டு டிஃபெண்டர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் டைப் விண்டோஸ் டிஃபெண்டர் ஓப்பன் ஆகும் ஸோ விண்டோஸ் டிஃபெண்டரில் டூல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டேப் இருக்கும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு மெனு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரியல் டைம் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் இருக்க ரைட் சைடில் அந்த செக் பாக்ஸை அன்டிக் பண்ணி விட்டு ஓகே கொடுத்துருங்க ஸோ க்ளோஸ் பண்ணிடுங்க இப்போ உங்கள் ஆன்டிவைரஸ் வந்து எந்த ஃபைலையும் ஸ்கேன் பண்ணார் ஸோ அதுக்கப்புறமேட்டா க்ரோம் ஓப்பன் பண்ணுங்கள் க்ரோம் ஓப்பன் பண்ணி இந்த கீழே இருக்க யூஆர்எல் லிங்க்கை ப்ரௌஸ் பண்ணுங்கள் ஸோ பிஐடி டாட் எல் ஒய் ஸ்லாஷ் விண்டோஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு எம்எஸ் கைட்ஸோடைய லிங்க் ஓப்பன் ஆகும் ஸோ மேலே இருக்குது பார்த்திங்கன்னா எம்எஸ் கைஸ் இதெல்லாம் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம் ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி தான் ஒரு கோடிங் வரும் இதை அப்படியே கண்ட்ரோலே கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஓஎஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க அதாவது என்னென்ன ஓஎஸ் வச்சு இந்த கீ வச்சு எந்தெந்த ஓஎஸ்லாம் ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க ஸோ ஃபஸ்ட் இதை காப்பி பண்ணி ஒரு நான் பேஸ் பண்ணிக்கிறேன் ஸோ நோட்பேட்டில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டக்கப்புறமா உங்களோட ஃபேவரட் லொக்கேஷனில் நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கோங்க சேவ் பண்ணுறப்போ ஒரு நேம் கொடுப்பீங்களா அது பக்கத்தில் டாட் சிஎம்டி அப்படின்னு கொடுத்துக்கோங்க டாட் சிஎம்இன்றது கே கமன் ப்ரோம்ட்டோட எக்ஸ்டென்ஷன் அது ஸோ நம்ம இதை வந்து கமன் ப்ரோம்ட்டில் தான் ரன் பண்ண போகிறோம் ஸோ சேவ் பண்ண அந்த ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு கொடுத்திங்கன்னா கமன் ப்ரோம்ப்ட் வந்து கமன் ப்ரோம்ப்டில் இந்த கோட்லாம் எக்ஸிக்யூட் ஆகும் ஸோ இதில் கமன் ப்ராம்ப்ட்லேயே மேலே வந்து வார்த்திங்கன்னா இது எந்தெந்த விண்டோஸ்லாம் ஆக்டிவேட் பண்ணணும் எந்தெந்த எடிஷன்லாம் ஆக்டிவேட் பண்ணணும்னு சொல்லி போட்டிருப்பாங்க நீ பார்த்தீங்கன்னா தெரியும் விண்டோஸ் செவன்லேருந்து விண்டோஸ் டென் வரைக்கும் ஆக்டிவேட் பண்ணோம் ப்ரொஃபஷனல் மட்டும் இல்லாமல் என்டர்பிரைடேஸ் ஹோம் எடிஷன் சிங்கிள் லாங்குவேஜ் பேக்கேஜ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஆக்டிவேட் பண்ணோம் ஸோ ஒன்ஸ் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டா அந்த எம்எஸ் கைடோட லிங்க் பேஜை நான் ஓப்பன் பண்ணிட்டுமா வேணாமான்னு கேட்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ராடக்ட் ஆக்டிவேட் ஆயிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் எம்எஸ் கைட்ஸ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேஜை ஓப்பன் பண்ண சொல்லும் அது வேணான்னா நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஸோ இதே தான் வந்து நீங்கள் ஆஃபீஸுக்கும் இதே பிட் பிஐடி டாட் எல் ஒய் ஸ்லாஷ் ஆஃபீஸ்ன்னு போட்டு உங்களோட வெர்ஷன் ஆஃபீஸ் தேர்ட்டின் சிக்ஸ்டினான்னு போட்டிங்கன்னா அதுக்கும் இந்த எம்எஸ் கைட் பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ அதில் போய்ட்டு சேம் இதே ப்ரொசீஜர் தான் நான் இப்போ இல்லை இந்த பிசியில் எந்த ஆஃபீஸுமே இன்ஸ்டால் பண்ணலாம் அதனால தான் நான் ஆக்டிவேட் பண்ணி காட்டலை ஸோ அவ்வளோதான் வீடியோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்லேயும் வந்து ப்ரொஃபஷனல் ப்ளஸ் ஸ்டாண்டர்ட் இந்த மாதிரி நிறைய எடிஷன் இருக்குது அதில் எந்தெந்த எடிஷன் சப்போர்ட் ஆகும்னு சொல்லி மேலே போட்டிருப்பாங்க ஸோ இந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் மறக்காமல் டிஃபெண்டரை எனபிள் பண்ணிவிடுங்க ஏன்னா அதுதான் ஆன்டிவைஸை ப்ரிவெண்ட் பண்ணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நீங்கள் அடுத்தடுத்து இதே மாதிரி வீடியோஸை பார்க்க முடியும் பாய் பை